ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஓட்ஸ் வச்சு எப்படி புட்டு செய்ய போறதுன்னு பாக்கலாம். ரொம்ப ஈஸி, சீக்கிரமாவே செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு கப் ஓட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம், ஒரு கப் கேரட் எடுத்து வச்சிருக்கோம், கால் டீஸ்பூன் உப்பு, தேவையான அளவு தண்ணி, மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு மிக்சிங் பவுல், அவிக்கிறதுக்கு புட்டு குழாய். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த ஓட்ஸ் எடுத்து நம்ம நல்லா வறுக்க போறோம். வெறும் சட்டியில ஊத்தாம பிளைனா வறுத்து இதை பொடி பண்ண போறோம். நல்லா ஹீட் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஓட்ஸ வறுத்துக்கலாம். இது எதுக்குன்னா, நம்ம அரைச்சு பொடி பண்ணும் போது நல்லா பவுடர் ஆகுறதுக்காக தான் இப்படி நல்லா கொஞ்சம் வறுத்துக்கிறோம். நல்ல ஓட்ஸ் ஸ்மெல் வந்துருச்சு. இப்ப இதை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு மிக்சியில போட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்ப நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இன்னும் கிளறிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊத்தி கிளறிக்கலாம். கால் டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம் உப்பு போட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பறக்கணும். தெளிச்சு தெளிச்சு பறக்கணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தெளிச்சு தெளிச்சு. கட்டி இப்படி விழுகதான் செய்யும். நம்ம கட்டியை உடச்சு உடச்சு விட்டுதான் பறக்கணும். நம்ம நல்லா கிளறி வச்சுக்கிட்டோம். இப்ப இது என்ன பதம்னா, இப்படி பிடிச்சி உருண்டை பிடிச்சிங்கன்னா அந்த உருண்டை அப்படியே நிக்கணும். இதுதான் பதம். புட்டு மாவு பிசைறதோட பதம். இப்ப இந்த பதத்துல ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். திரும்ப இதை மிக்சில ஒரு ரின்ஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். இப்ப மிக்சில ஒரு சுத்து சுத்தி எடுத்துக்கிட்டேன் பாருங்க. அப்படியே பொழு 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 பொழுன்னு இருக்கு பாருங்க. இதுக்காக தான் அந்த கட்டிகள், ஒரு சில சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் உடஞ்சிரும் சொல்லிதான் மிக்சியில போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்ப புட்டு குழாயில போட்டு அவிச்சிடலாம். இப்ப புட்டு குழாயில தண்ணி ஊத்தி வச்சிட்டோம். அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு. புட்டு குழாயில அந்த மிக்சரை போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் நல்லா கேரட் போட்டுக்கிறோம். ஒரு பேஸ், கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். புட்டு வந்த ஸ்மெல் வந்துருச்சு. 5 மினிட்ஸ்க்கு மேல ஆச்சு, நம்ம எடுத்து பார்க்கலாம். ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். கேரட் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. பாருங்க புட்டு நல்லா கமகமா இருக்கு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தறலாம். இப்போ சூப்பரான புட்டு ரெடி. ஓட்ஸ் புட்டு நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம இதுல ஒரு ஸ்பூன் நல்லா நாட் சக்கரை தூவிட்டு நான் கொஞ்சம் நல்லா ஊத்திக்கிறேன். சின்ன பிள்ளைங்க
நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. கேரட் ஓட்ஸ் பொதுவாக சின்ன பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. உங்களோட அப்டேட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க. தேங்க்யூ.